Hi guys, welcome back to my channel and Kobishan, Yagapati Babu and Timbul Hayati, Khushbu, Nasir இவங்களோட நடிப்பில் ஒரு ட்ராமா ஆக்ஷன் மூவியாக ரிலீஸ் ஆன ராமபாணம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு தமிழ் டப் மூவியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டங்களுக்கு பண்ணி விடுங்க. அண்ட் இந்த படத்தோட கதை அப்படின்னும்போது கோபிஷந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வந்து ஒரு ஊர்லேருந்து அவரோட சொந்த நாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு சொந்த இடத்துக்கு. அப்போ ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறாரு, ஜெகபதி பாபு நம்ம கோபிசந்தோட அண்ணன், அண்ணி வந்து குஷ்பு, சரி அவங்க வந்து ஒரு ஆர்கானிக் ஹோட்டல் வந்து வச்சுருக்காங்க. அவங்க ஹோட்டல் வச்சு ரொம்ப சீப்பான விலைக்கு கொடுக்குறப்போ ஆப்போசிட்டில் ஹோட்டல் நடந்திருக்க நாசர் இவரோட வந்து வம்பெடுத்துட்டு அங்கே இருக்க ஹோட்டலோட லைசன்ஸை பிடிங்கின்னு போயிடுறாரு. கோபிசந்த் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு மனசில், எதையுமே வந்து லீகலாக ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கவில்லை. கோபிசந்த் அப்படிலாம் கொஞ்சம் கடும் கோவக்கார ரகட் பாய். அந்த நைட்டே பார்த்தீங்கன்னா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் நாசரோட ஆள், ஸோ சேர்ந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்க கோவத்தில் அங்கே இருக்க நாசரோட வீட்டையே எரிச்சுட்டு அங்கே லைசன்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறாரு நம்ம ஜெகபதி பாபு. ஜெகபதி பாபோட தம்பியான கோபிசந்த் சின்ன பிள்ளையில ஒரு 14 வயசுல, ஸோ அது தப்பு அப்படின்னு சொல்ற நம்ம ஜெகபதி பாபு கோபிசந்த் நீ போய் போலீஸ்ல போய் வந்து நீ சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்ல, நான் சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு அங்கிருந்து ட்ரெயின் அடி தப்பிச்சு கொல்கத்தா போறாரு. நான் வந்தா மிகப்பெரிய ஒரு பணக்காரனா தான் வருவேன் அப்படின்னு போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அதே அவர் ஊருக்கு வர்றாரு. கொல்கத்தாவுக்கு போனவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடியா, மீன் நீங்கள் நம்ம நினைக்கும் மாதிரி பான்பராக் போட்டு சுற்றுறவரை டீசெண்டான ஒரு ரவுடியா வந்து வந்து மிகப்பெரிய பணக்காரனாகி ஹீரோனையும் லவ் பண்ணுறாரு. அவங்க சொல்கிறாங்க குடும்பம் இல்லாதவனுக்கு வந்து நாங்கள் வந்து பொண்ணை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் வந்து அவங்க அண்ணனை தேடி வர்றாரு. வந்தவர் இங்கே வந்து பார்த்தா ஏகவதி பாக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்க ஒரு ரவுடிக்கும் ஜெகபதி பாக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு. அந்த கேஸில் வந்து இவருக்கு சாதகமாக தீர்ப்பு வராது அப்படின்னு அவர் ஜெயிலுக்கு போகணும் தூக்கு தண்டனை அப்படின்னோடனே அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சு அவரோட கல்யாணத்தை நடத்தினாரா இல்லையா, இல்லை ஒரு ரவுடி அப்படின்றத விஷயம் வந்து அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சாருன்னா சின்ன வயசில் அந்த அவ்வளோ சின்ன ஒரு சண்டை போட்டதுக்கே ஏற்றுக்காதன்னு ஒரு பெரிய ரவுடி அப்படின்னா ஏற்றுப்பாரா அப்படின்றது எல்லாத்துக்குமே இந்த படத்தோட மீதி கதை மீதி வந்து நமக்கு கதையாக சொல்லுது அப்படின்றது தான். இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோபிஷன் அண்ட் தெலுங்கு இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். அண்ட் கோபிஷன் பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஒரு சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் படமாக தான் இருக்கும். அடிக்கிற அடி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இடியை விட மோசமாக அவ்வளோ, ஸோ ஃபைட்ஸ் எல்லாமே வந்து தெலுங்கு படம்னாலே ஆக்சுவலி ஃபைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி கோபிசந்தோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருந்துச்சு. ஜெகபதி பாபு எனக்கு பிடிச்ச ஆக்டிங் வந்து ரொம்ப பொலைட்டான ஒரு ஜெகபதி பாபு இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப அமைதியானவர், எதுவுமே வந்து சட்டத்தின் மூலமாக நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த படத்தில் சொல்கிற விஷயம் என்னென்னா உணவில் நடக்கிற ஊழல் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நிறைய படங்களில் சொன்னபடியாக இந்த படத்தை நம்மளால் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரியான படங்கள் எக்கச்சக்கமாக வந்தபடியாக அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு போயிடுச்சு. சரி இப்படி தான் கதை இருக்குன்னா திரைக்கதையில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திரைக்கதையும் இதுதான் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சபடியாக இந்த படம் வந்து சப்புன்னு புதுசுன்னு மாதிரி போயிடுச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து சிவகாசி படத்தில் கொஞ்சம் அப்படியே அள்ளி உள்ளே போட்டு அதை அப்படியே வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே உள்ட்ட பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. முழுக்க முழுக்க சிவகாசி படம் தான் அந்த படம் அப்படின்னு நான் அவளை சொல்ல முடியும். இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அடுத்தது அப்படின் போது ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு நான் எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா வந்து இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு முடியாது. ஹீரோயினுக்கு பெருசாக அதில் ரோலே கிடையாது. மொத்தமே ஒரு 10 or 15 நிமிஷம் தான் வருவாங்க ரெண்டு பாட்டுக்கு, ஒரு அவ்வளோதான். அதை மட்டும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மற்றபடி இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் எந்த ஒரு இம்பாக்டையும் நமக்கு கிரியேட் பண்ணாது. பட் அடல் கண்டென்ட் இல்லாத ஒரு படம் அப்படின்னா நீங்கள் ஃபேமிலிஸோடு உட்காந்து பார்க்கலாம். பட் அந்த உணவு அப்படின்றதுக்குள்ளே எவ்வளோ ஊழல் நடக்குது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை வந்து பெருசாக சொல்லாத ஒன்றும் சொல்லலை. பட் சொல்கிறதா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வர கருத்து அப்படின்னா நல்ல உணவு நல்ல குடும்பம் அப்படின்றது ரெண்டும் தான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து முடிப்பாங்க. பட் அதுதான் உண்மையும், ஆரோக்கியமான உணவு அமைதியான அழகான குடும்பம் இது ரெண்டும் இருந்தாலே ஒருத்தனுக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் அவன் வந்து அதில் வெற்றி பெறுவான் அப்படின்றதா இந்த படத்தோட மைய கருத்தாக வச்சு இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த படம் இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து 2 மணி நேரம் 19 நிமிஷம் இந்த படம் வந்து ரன் ஆகுது. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் படம் எனக்கு பிடிக்கும்ப்பா அது மாதிரி தெலுங்கு படம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து கோபிசந்தை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். கோபிசந்த் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயம் படத்தில் வில்லனுக்கு வர்றவர் தான், அதுதான் இந்த படத்தில் ஹீரோ. போய் பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான மூவியாக எனக்கு இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/10. அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவை.